அம்மையே அப்பா ஒப்பிலா மணியை அன்பினில் விளைந்த ஆருயிரே சரணம் 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வாரம் பார்த்தது இந்த வாரம் நீங்க யார் யார் பிறந்த கொண்டாடுறீங்களோ திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்க வீட்ல என்ன நல்ல காரியங்கள் நடக்குதோ எல்லாம் உங்க மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெருக்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இது வந்து இருக்கை வேண்டல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இங்கிலீஷில் த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு இதுக்கு வந்து ஒரு இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பதினெட்டு பிள்ளைகள் அப்பா வந்து ஒரு தட்டான் ஸ்மித்து அவர் வந்து நால்பூரா வேலை செஞ்சாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தது இதில் வந்து பெரிய பையனுக்கு ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஆனால் அப்பாவில் சாப்பாடே போட முடியல அவர் நம்மளை காலேஜுக்கு அனுப்பிச்சி எப்படி இந்த ஆட்டத்தை படிக்க வைப்பார் அப்படிங்கிறது தெரியல இதனால் இந்த பையங்க ரெண்டு பேரும் பெரிய ஒரு பேர் வந்து ஆல்பர்ட் அடுத்த ஒரு பேரது ஆல்பெக்ட் ஒரு கொஞ்சந்தான் வித்தியாசம் ரெண்டு பேர் பேருக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரொம்ப நேரம் யோஜனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்க நம்ம வந்து ஒரு ஒரு நாணயத்தை சுண்டி பார்ப்போம் சுண்டி பார்த்து யாருக்கு வருதோ அவங்க வந்து காலேஜுக்கு போகணும் இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணணும் அங்கே சுரங்கங்கள் இருக்குது அந்த சுரங்கங்களில் வேலை செஞ்சு இவங்கள காலேஜுக்கு போகிறாங்க சப்போர்ட் பண்ணணும் பண்ணு அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க இந்த கோர்ஸ் வந்து நாலு வருஷம் இந்த நாலு வருஷம் முடிஞ்சப்பறம் இந்த பையன் வந்து அடுத்த பையனை சப்போர்ட் பண்ணோம் இந்த காயன் உழுந்தது தம்பிக்கு ஆல்பர்டுக்கு தான் உளுந்தது ஆல்பர்ட் வந்து முடிவு பண்ணிட்டாரு நான் வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் நான் சுரங்கத்தில் போய் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி உனக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னாரு சரின்னு முடிவுக்கு வந்துட்டு இவர் காலேஜில் போய் சேர்ந்துட்டார் நியூரம்பர்கில் தான் அந்த காலேஜ் இருந்தது போய் கொஞ்ச நாள்லேயே இந்த பையனோட பெயிண்டிங்கெல்லாம் அவ்வளவு அழகாக இருந்தது ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சிருவான் போல இருக்கு அப்போ அந்த நாலு வருஷத்தை அவன் முடிக்கும் போது அவன் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்டிஸ்டா ஒரு பெயிண்டராக ஆயிட்டான் வீட்டுக்கு வராங்க நாலு வருஷம் கோர்ஸ் முடிஞ்சிட்டு வீட்டில் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் பையன் வந்திருக்கான் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கான் அப்படின்னுட்டு எல்லாரும் எதுங்கும்போது அவங்க எல்லோரும் டோஸ்ட்டு இது வந்து நான் வந்து என்னோடய அண்ணனுக்கு டோஸ்ட் பண்ணுறேன் இவர் வந்து இவர் இல்லைனாலும் நான் படித்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிடுறாரு அண்ணன் வந்து கண்ணு நிறைய தண்ணி வடியுது வேணாம் இல்லை இல்லை இல்லைன்னு தலையாட்டுறாரு அப்புறம் அவர் கிட்ட போய் தான் தம்பிக்கு தெரியுது கையெல்லாம் மோசமாக இருக்குது அப்போ அண்ணன் சொல்கிறாரு இந்த ஒவ்வொரு எலும்பும் என் கையில் இருக்க ஒவ்வொரு எலும்பும் அவ்வளோ அடி வாங்கியிருக்குப்பா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த சோத்த கையில் வேற எனக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் ஆட்டம் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ வந்து இவருக்கு தம்பிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது அப்போ வந்து ஒரு இங்கு இன்க் ஆட்டம் ஒரு ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறாரு அது என்னன்னா இந்த ரெண்டு கையும் சேர்ந்து கும்பிட்டுருக்கு அவரு எவ்வளோக்குள்ள பெயிண்டிங் அவரது ஆல்பக்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இருந்தாலும் இந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பிரசித்தி பற்றி ரொம்ப இது ஆயிடுச்சு உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இந்த கதை தான் அதாவது ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா இன்னொருத்தர் உதவி இல்லாமல் அது பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஒரு அழகான கதையில நம்மளுக்கு வருது இந்த இதை பத்தி பேசும்போது இந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப காலமாக நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது கையை ரெண்டியும் சேர்த்து வச்சு வேண்டிக்கிறோம் இது எப்பவுமே இப்படி இருந்தது இல்லை முதல்ல எடுத்தோம்னா ஆதி காலத்தில் எடுத்தோம்னா மனுஷன் என்ன பண்ணால் பயத்தில் தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான் இயற்கையில் ஒரு இடியோ மின்னலோ இல்லை ஒரு புயலோ அடிக்கும் போது எப்படி வேண்டிக்குவான் இப்படி வேண்டிக்க மாட்டாங்க தரையில் அப்படியே குப்பைப்படுத்துவாங்க குப்பரப்படுத்து இதுலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க அது முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்புறமேல மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கையை தூக்கி மேலே பார்க்குறது கடவுள் வந்து மேலேருந்து எல்லா சக்தியும் கொடுக்குறாரு நம்ம எப்படி வந்து அவர்கிட்ட வேண்டிக்கணும்னா ஒரு அடிமை மாதிரி ஒரு அடிமை மாதிரி கையை சேர்த்து வச்சு அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு கையும் சேர்த்தாங்க ஆனால் இந்த ரெண்டு கை சேர்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விதமாக ப்ரே பண்ணாங்க எப்படின்னா கையை விரித்து வச்சு ப்ரே பண்ணுவாங்க இந்த யூத மக்களும் சரி அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய மக்களும் சரி நம்ம எப்படி பார்க்குறோம்னா கையை விரித்து வச்சு தான் ப்ரே பண்ணுவாங்க ஏன்னா கடவுள் வந்து அவ்வளோ கொடைகளை நம்ம கொடுக்குறாரு இந்த கொடைகளை வாங்குறதுக்கு இந்த கை பத்தாது அதனால் இந்த கையை விரித்து வச்சு வாங்குவாங்க அந்த அது ஒரு விதமான ப்ரேயர் ஒரு ஜபம் இதில் வந்து மூணு மதத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஒன்று வந்து ஆதி காலத்துலேருந்து நமக்கு வந்தது வந்து புத்த மதம் புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க கையை இப்படி தான் கும்பிடுவாங்க இப்படி கும்பிட்டு தான் வேண்டிக்குவாங்க கண்ணை மூடி இங்கே நெஞ்சுக்கு நேராக கையை வச்சு வேண்டிக்குவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்படி கை வைக்கும்போது எட்டு விரல்கள் சேர்ந்து இருக்கும் ரெண்டு விரல் தனியாக இருக்கும் இது எதை குறிக்கிறது தான் தாமரை குறிக்கிது தாமரையில் எட்டு இதழ்கள் எட்டு இதழ்கள் இருக்கும் அந்த ரெண்டு இதழும் அப்பா அம்மாவை குறிக்கும் ஸோ இதுதான் முக்கியமான ஒரு அம்சம் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாங்க அதில் புத்த மதத்தில் ஒரு தியானத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது ஓம் மணி பத்மே ஹம் அப்படின்னா இந்த தாமரைக்குள்ளார் இருக்கிற வைடூரிய மாதிரி கடவுள் வந்து என்னை காத்துட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதனால் அவங்க ப்ரே பண்ணும்போது இப்படி கையை கும்பிட்டு தான் வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் கிறிஸ்தவ மதத்தை பார்த்தோம்னா எப்படி வந்து சின்ன கிறிஸ்துவ மதத்தில் முதல் முதல் கிறிஸ்துவர்கள்லாம் இருக்கும்போது நிறைய துன்பப்பட்டாருங்க அவங்களாம் வந்து ரோம ரோமா வந்து ரோமர்கள் வந்து அவங்கள அடின்னாங்க அவங்கள சிங்கத்துக்கெல்லாம் போட்டாங்க எல்லாத்துக்கும் பண்ணாங்க ஆனால் அவங்கள என்ன பண்ணுவாங்க முதல்ல கை ரெண்டையும் விலங்கு போட்டு கட்டிடுவாங்க இந்த விலங்கு போட்டு கட்டிருக்கும் போது கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது என்ன பண்ணுவாங்க ரெண்டு கையும் விரிக்க முடியாது க வெங்கு இடை இடைவேளை இருந்தால் கூட கையை விரிக்க முடியாது அதனால் ரெண்டு கையும் சேர்த்து தான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு இந்து மதத்தில் எடுத்துகிட்டோம்னா வேதாந்திக் ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா இந்த கையை ரெண்டும் சேர்த்து கும்புறதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது கடவுளை வெளியே பிரித்து பார்க்க முடியாது நமஸ்தேன்னு சொல்கிறோம் இல்லையா நமஸ்தேன்னா கடவுள் உங்கள்கிட்ட இருக்கார் அதை நான் வணங்குறேன்னு அர்த்தம் அதனால் நம்ம கையை கும்பிட்டு நம்ம வேண்டிக்கும் போது அந்த கடவுள் எங்கே இருந்தாலும் சரி அவர்கிட்ட வேண்டிக்கிறோம் ரெண்டு பேர் ரெண்டு மனிதர்கள் சந்திக்கும்போது நமஸ்தே சொல்கிறதுக்கு அர்த்தம் மெயினாக அதுதான் உங்கள்கிட்ட இருக்க கடவுளை நான் வணங்குறேன் அதே மாதிரி அவர் சொல்லும்போதும் உங்ககிட்ட இருக்க கடவுள் நான் வணங்குறேன் அப்படின்ட்டு இதுதான் இதில் இருக்க அழகான அர்த்தங்கள் இந்த கையை சேர்த்து வச்சு கும்பிடுறதுல இன்னொன்று இந்த வேதாந்தாவில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நீங்கள் ரிஷிகள்லாம் வேண்டிக்கும் போது பார்ப்பீங்க தியானம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க கையை மேலே வச்சு நிற்பாங்க பெரிய ரிஷிகள் நிறையா தியானம் பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ண ஒரே காலில் நிற்பாங்க ஒரு விரலில் நிற்பாங்க இந்த காலில் இருக்க ஒரு விரலில் நிற்பாங்க ஏன்னா இந்த கையை கும்பிட்டு மேலே தூக்கும் போது எப்படி வந்து இடி தாங்கி வந்து மேலே இருக்க சக்தியை இழுத்து த தரை கொடுக்குதோ அதே மாதிரி கடவுளுடைய சக்தி நம்ம செகசராத சக்கரா வழியாக நம்ம உடம்பு பூரா பாஞ்சி கீழே போகும்போது அதுக்கு வந்து மேக்ஸிமம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு தரையில் கான்டாக்ட் ரொம்ப குறைச்சல இருக்கணும் அதனால தான் இப்படி கையை வச்சு ஒருத்த விர நிற்பாங்க இல்லை முடியாட்டு தான் ஒருத்த காலில் நிற்பாங்க சில பேர் வந்து ரெண்டு காலையும் நின்னால் கூட இப்படி கையை தூக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இதுக்கு தான் இந்த அர்த்தம் இதுக்கு விரக்ஷாசனான்னு பேர் விரிக்ஷாசனம் லைக் ட்ரீ ம மரம் மாதிரி நிற்கிறது மரம் எப்படி உயரமாக போய் பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் எடுக்குதோ அதே மாதிரி நமக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கும் ஸோ இது மாதிரி பல விதமான அர்த்தங்களோடு இருந்தால் கூட இந்த கைக்கு வந்து ரொம்ப பவர் உண்டு அதனால் தான் எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை ஆசிர்வதிக்கும் போது தலையில் ரெண்டு கையும் வச்சு ஆசீர்வதிப்பாங்க இது வந்து நான் வந்து அப்பாட்டு கற்றுக்கிட்டேன் எல்லையும் தலையில் வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட முடிச்சிடலாம் அந்த வீட்டில் நம்ம முதல்ல பார்த்த வீட்டில் பதினெட்டு பிள்ளைகள் இருந்ததுனாலும் இந்த வீட்டில் வந்து பத்து பிள்ளைக இந்த பத்து பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய வசதிகள் அந்த வீட்டில் கிடையாது ஒத்த சம்பளம்தான் அப்போ வந்து ஒரு முடிவு பண்ணாங்க நம்மளோட முன்னோர்களோட நிலம் கொஞ்சம் இருக்குது அந்த நிலத்தில் நான் போய் பாடுபடுறேன் உங்கள் சம்பளமும் இதுவும் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை அழகாக படிக்க வைக்க முடியும் அப்படின்னு யோஜனை பண்ணாங்க இதில் வந்து ஒரு கை வந்து முன்னோர்கள் நிலத்தில் போய் பாடுபடுறதா முடிவு பண்ணிச்சு ஆனால் அந்த கை வந்து ஒரு பொம்பளையோட கை அங்கே வந்து ஊருக்கு போய் இந்த மாதிரி விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஒரே பரியாசமும் ஒரு ஏளனமும் தான் இதை நான் என் பிள்ளைகளுக்காக நான் கட்டாயம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அவங்க இருந்து அந்த நுணுக்கங்கள்லாம் படித்து அவங்க ஒரு பதினஞ்சு வருஷம் விவசாயம் பண்ணாங்க இந்த ரெண்டு கையும் சேர்ந்து தான் இந்த பத்து பிள்ளைகளையும் படிக்க வச்சது படிக்க வச்சது இந்த ரெண்டு கைகள் தான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஓகே இதோட நல்ல எண்ணங்களோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவோம் ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்கோட பார்க்கலாம்